திமுக ஆட்சி அமைந்ததுக்கு பிறகு வந்து நிறைய திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்காங்க. எல்லாமே வெற்றிகரமான திட்டங்கள் தான் சொல்லலாம் வச்சுக்கங்களேன். அதில் ஒன்று தான் இன்றைக்கு மின்சாரத்துறையினுடைய அவர் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய அந்த ஒரு திட்டம் வந்து மின்னகம்ங்கிற திட்டம். தமிழக முதலமைச்சர் வந்து June 20 இந்த திட்டத்தை துவங்கி வச்சார். இன்னையோட வந்து 100வது நாளாகுது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த திட்டத்தின் மூலமாக அதை பயன்பெறவங்களுடைய எண்ணிக்கை 4 நாள் கூடிக்கிட்டே போகுது. ரொம்ப இன்னொரு ஒரு செய்தது, ஒரு மிகப்பெரிய நன்மை என்ன நடந்திருக்குன்னா, இந்த மின்தடை, மின்வெட்டு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் பொழுது நேரடியாக மக்கள் வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு கால் சென்டர்லேயே வச்சுருக்காங்க. அந்த மின்னகம்ங்கிறது ஒரு கால் சென்டர் தான். அங்கே நேரடியாக தொடர்பு கொண்டு அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்கன்னா, அவங்க அந்த 9498 7 9498 7 இந்த நம்பர் தான், 94987 94987 இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டீங்கன்னா, எந்த நம்பர் வந்து கால் பண்ணிங்களோ அதை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. அது தொடர்ந்து அப்டேட் வந்துகிட்டே இருக்குது. உங்கள் எவ்வளோ நேரத்தில் கரண்ட் வரும், ரொம்ப முக்கியமாக நமக்கு. இது வந்து அதாவது ஒரு ஏற்கனவே ஒரு திட்டம் இருக்குது, ஃபீஸ் ஆஃப் கால் அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது. அது எண் வந்து பெரும்பாலான மின் நிலையங்கள் இருக்கும். நம்ம வந்து கரண்ட் போயிடுச்சுன்னா ஒரு 200 ரூபாய் ஒரு பவர் வரல அப்படின்னா வந்து கால் பண்ணி கேட்போம். அல்லது ஃபீஸ் ஆஃப் கால்களுக்கு என்ன ஃபீஸ் போயிடுச்சு, எங்கள் வீட்டில் வந்து மின்சாரம் வந்து இதாகிடுச்சு, தடைப்பட்டுருச்சுன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். வயர்மேன் யாராவது வருவாங்க. ஆனால் அதை வந்து மேம்பட்ட வடிவமாக மாற்றுவது, வேல்யூ ஆட் பண்ணுறதுன்னு இருக்கு இல்லையா, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வேல்யூ ஆட் பண்ணுறது. ஒரு விமானம் இருக்குன்னா விமானத்தை வந்து ஒரு போர் விமானமாக மாற்றுவது, இது மாதிரியான விஷயங்கள் தான் வந்து அறிவியல். அந்த அறிவியலுடைய அடிப்படையை தான் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஃபீஸ் ஆஃப் காலில் இருந்ததை வந்து ஒரு கால் சென்டராக மாற்றுறாங்க. கால் சென்டராக மாற்றுறது இல்லாமல் எந்த ஒரு அதிகாரியும், இரவு பணியில் இருக்கக்கூடிய அதிகாரியும் வீட்டுக்கே போக முடியாது. எனக்கு, நான் வந்து நேரடி பயனாளர், நான் பல முறை வந்து இந்த மாதிரி இந்த அதுவும் இந்த கடந்த மேற்கு பிறகு வந்து நடந்த பருவநிலை மாற்றம், நமக்கு நிறைய மழை பெய்ஞ்சிருக்கு. தென்மேற்கு பருவமழை வந்து மிக அதிகமாக, அதாவது 2 மடங்கு வந்து மழை நமக்கு இந்த தடவை பெய்ஞ்சிருக்குது. அதனால் நிறைய மின்வெட்டுகள் ஏற்படக்கூடிய சூழலில் வந்தது. அந்த சூழலில் நம்ம வந்து கால் பண்ணுறோம், ஃபோன் பண்ணி சொன்னோம்னா, 2 மணியாக இருந்தாலும் சரி, சார் ஏஐ லைனில் இருக்கார், சார் ஏஐ உங்கள் தெருவில் தான் சார் இருக்கார், பக்கத்தில் தான் சார் இருக்கார் ஏஐ. அதாவது நம்ம முதல்ல இந்த ஃபீஸாப் காலுக்கு கால் பண்ணோம்னா வயர்மேன் வருவாங்க, அல்லது காலையில் தான் சார், நைட்டு 2 மணி ஆகிடுச்சு சார், கோச்சிக்காதீங்க சார், அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க, காலில் தான் சார் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்னென்னா, வயர்மேன் ஸ்பாட்லேயே இருக்காங்க, 24 மணி நேரம் அந்த ஜீப் சுற்றிக்கிட்டே இருக்குது. இது இல்லாமல் ரொம்ப முக்கியமாக பொறியாளர், அந்த ஒரு இளநிலை பொறியாளர் வந்து இரவு பணியில் இருக்கார், அவர் வராரு. ரொம்ப நேரம் 2 தடவை 3 தடவை போட்டு ஃபீஸ் நிற்கலை, திரும்ப திரும்ப போயிட்டே இருக்குன்னா பெரியளவு ஒரு ஃபால்ட் இருக்குது அப்படின்னா, அந்த இளநிலை பொறியாளர் வராரு, வந்துட்டு இந்த லைனில் நிப்பாட்டு, இன்னொரு லைனில் கூடு, மக்கள் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த வேலை நடக்குது. இந்த அப்டேட் எல்லாமே நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஃபோனில். இந்த திட்டம் அதனால தான் வந்து ஏன் இந்த திட்டத்தை கொண்டாடணும், நாம் ஒரு நேரடி பயனாளராக நான் சமூக வலைத்தளங்கள் எழுதுனது காரணமே அதுதான். இந்த திட்டம் வந்து சிறப்பான திட்டமாக இருக்குது, இதை வந்து மக்கள் பயன்படுத்திக்கணும். இன்னொன்று குறிப்பாக, இப்போ என்னென்னா, மின் கட்டணம் வந்து கூடுதலாக வருதுன்னு தகவல் சொல்லிட்டே இருக்காங்க. நீங்கள் உங்களுடைய எண்ணெய் அந்த மின்னகத்துக்கு கூட கொடுத்தா போதும், உங்களுடைய இணைப்பு என்ன அந்த மின்னகத்துக்கு கொடுத்தா கூட எதன் காரணமாக உங்களுக்கு கூடுதலாக வருது, இந்த கொரோனா காலத்தில் நீங்கள் கட்டாமல் விட்டதுனாலயா, அல்லது மின்சார வரியின் தவறாக கணக்கிடுதா, இந்த மாதிரியான புகார்கள் இருக்கு இல்லையா, இதை கூட நீங்கள் சொல்லலாம். நேரடியாக இபி ஆஃபீஸுக்கு போங்க, இல்லாட்டினா உங்களுடைய புகார்கள் தீர்த்து வைக்கப்படுது. அதனால் இந்த திட்டம் ரொம்ப சிறப்பான திட்டம். இன்னமும் இந்த திட்டத்தினுடைய பயனாளிகள் வந்து அதிகமாக மின்தடை வந்து குறையும், மின்சார அந்த விநியோகம் வந்து சீராக நடைபெறுங்கிறது உண்மை. அதனால் இந்த திட்டத்துக்கு நமக்கு இன்றைக்கி வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம்.